காங்கிரஸ் இன்றைக்கு எத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது? நீங்கள் குறிப்பிட்ட ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய முழக்கமாக 2014 வைத்தது காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியா. அந்த புள்ளிக்கு நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு காங்கிரஸ் ஆளக்கூடிய இடத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் தானே மற்ற எதிர்கட்சிகளை எல்லாரையும் அரவணைத்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் பெரிய எதிர்கட்சியாக இருக்கிறது. நீங்கள் மற்ற கட்சிகளை அரவணைத்து தேர்தலை சந்திப்பது அப்படிங்கிறது ஏன் எப்போதுமே அது நடக்கும்? அதற்கான நகர்வுகளை காங்கிரஸ் ஏன் வந்து செய்வதே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. செய்யாமல்ல, எப்பொழுதுமே பாரதிய ஜனதாவிற்கு எதிராக பிற கட்சிகளை ஒன்று சேர்ப்பது காங்கிரஸ் தான். எப்போ சேர்க்கல சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் இப்போ வளர்ந்துருக்குறாங்க, மாநிலங்களில் மாநில கட்சிகளுடைய வளர்ச்சி இருக்கிறது. தேசிய கட்சிகள் மட்டுமே இருந்த இடத்தில் இப்பொழுது மாநில கட்சிகளும் வந்திருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடிய ஒன்று, மறுக்க முடியாது. சில மாநில கட்சிகளுக்கு அந்த மாநிலங்களில் சில விதமான அவர்களுடைய நலன்கள் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன, அவர்களுக்கு காங்கிரஸின் மீது அச்சம் இருக்கிறது. இப்போ இந்தியா முழுவதும் நாங்களும் இடதுசாரிகளும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஆனால் கேரளத்தில் ஒற்றுமையாக இருக்க முடியாது. இப்போ வந்து மம்தாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, காங்கிரஸோடு அவர்கள் இணைந்து செல்வதற்கு அவர்கள் தயார், ஆனால் மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் இடதுசாரிகளோடு தான் செல்ல விரும்புகிறார்களே ஒழிய மம்தாவோடு சேர விரும்பலை. ஸோ மம்தா இடதுசாரிகள் இருக்கிற எதிர்கட்சி அணியில் இருக்க அவங்க விரும்பலை. இவைகளெல்லாம் இயற்கையாக இருக்கிற சில இடர்பாடுகள். ஏன்னா அவரவர்களுடைய நலன் என்பது வந்துடுது, அந்த மாநிலத்தில் அந்த கட்சியினுடைய நலன் என்பது. இவைகளையெல்லாம் மீறி எந்தெந்த எதிர்கட்சிகள் சரியாக வருமோ அவர்களையெல்லாம் இன்றைக்கும் ஒன்றிணைத்து, இப்போ சோனியா காந்தி நடத்துகிற கூட்டத்துக்கு தான் பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் வருகிறார்கள். இப்போ சரத்பவாரே என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அனுசரித்து செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது. எனவே பெரும்பான்மையான எதிர்கட்சிகள் எங்களோடு தான் இருக்கிறார்கள். இதை மாதிரி அவங்களுக்கு மாநிலங்களில் சில பிரச்சனை இருக்குது. மேற்கு வங்காளத்தில் சிபிஎம்மும் மம்தாவும் ஒன்றா போக முடியாது, கேரளாவில் காங்கிரஸும் சிபிஎம்மும் ஒன்றா போக முடியாது. அவையெல்லாம் ஒரு விதமாக சரி பண்ணி தான் செய்யணும், செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.